பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, உலகம் பூரா போனதுனால இன்றைக்கு நாங்க நீங்க முஸ்லீம் இடையில இந்த உழைப்பு விடுபட்டதுனால இன்றைக்கு பரவல்கள் சவுத் அமெரிக்கால அந்த அர்ஜென்டினா சிலி போன்ற பகுதியில பேசி பாத்தீங்கண்டா, அங்க வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான கிறிஸ்டியன் அவங்க சொல்லுவாங்க, எங்களோட லாஸ்ட் நேம் இப்ராஹிம், என்னுடைய லாஸ்ட் நேம் இஸ்மாயில், அவர்களுடைய மூணாவது பரம்பரை முஸ்லீம், அவர்களுடைய நாலாவது பரம்பரை முஸ்லீம். ஆயிரக்கணக்கான அரபிகள் வந்தாங்க அரப் நாட்டுல, சட்டதிட்டம் கூட என்ன கண்டிஷன், திருடினா கைய வெட்டுவாங்க, பாவத்தை செஞ்சா தண்டனை கொடுப்பாங்க, இங்க அமெரிக்காவுக்கு வந்தா சுதந்திரம், யூரோப் வந்தா சுதந்திரம், அப்படி வந்தாங்க, கிறிஸ்தவ பெண்களை முடிச்சாங்க, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள். ஆனா அவர்களுடைய மூதாதையர்கள் அரபிகள். இப்போ ஒரு மூணு மாசம் முந்தே எங்களை ஸ்ரீலங்காவுடைய ஜமாத் சிலைக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க சொன்னாங்க அங்குள்ள மையவாடிக்கு போயிட்டு பார்த்தா அது கிறிஸ்தவர்களுடைய மையவாடி, கிறிஸ்தவர்களுடைய மையவாடியில பேர் எழுதிக்கிறாங்க, அங்கே இப்ராஹிம், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, கிறிஸ்தவர்களுடைய மையவாடி, ஆனா இஸ்லாமிய பெயர் எழுதப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அந்த அளவுக்கு இந்த உழைப்பு விட்டதுனால பரம்பரை பரம்பரை முஸ்லிம்களை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மரணித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க ஜோர்டான் போன வேலையில அந்த ஜோர்டான் சரிக்கிறார் ஹமீஸ் சொல்லி, அவர் ரோயல் ஜோர்டானியன், அந்த விமான இதில் அவர் பைலட் ஆயிருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சாரு, பல நாடுகளே போயிருக்கிறார் ஜமாத்துல, கொஞ்ச நாள் அமெரிக்கால கூட பிராக்டிஸ் பண்ணினாரு. அவர் நேரடியா சொன்னாரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஹோலந்துக்கு ஜமாத், ஹோலந்துக்கு ஜமாத் போன வேலையில என்ன செய்யறாங்க, மஹ்ரிபு பின்னால கஸ்தில போயிருக்கிறாங்க. அப்படி போன வேலையில ஒரு கிளப் ஒன்ல ஒரு அழகான வாலிபன் பார்த்த ஒரு இஸ்லாமிய தோற்றம் உண்டு தெரியுது, ஆனா மதுவுல இருக்கிறாரு. மெதுவா அவரை கூப்பேசி அவரை கூப்பிட்டு பள்ளிவாசலுக்கு கொண்டு வச்சுட்டாங்க. இப்ப பள்ளிவாசலு வந்த ஆளுக்கு மயக்கம் போதை, அப்படி கொஞ்ச நேரம் வச்சாங்க. அந்த மயக்கம் போதை எல்லாம் தனியுது, தனிஞ்சதுக்கு பின்னால மெதுவா அவரை கூட்டி கொண்டு போய் வாஷ்ரூம்ல கூட்டி கொண்டு போய் அவரை குளிப்பாட்டி அவருக்கு நல்ல உடுப்பு எல்லாம் உடுப்பாட்டி மீண்டும் பள்ளியில கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இப்ப அந்த பள்ளியில சிலர்கள் குரான் ஊதுறாங்க, ஜிக்ர் செய்யறாங்க, பயான்கள் நடத்தி கொண்டிருக்குது, பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்து அந்த வாலிபர் அழுகுறாரு. அப்போ ஒரு ஆள் சேர்த்து கேட்டாரே, அழுகுறீங்க சொல்லுங்க. அவர் சொல்லல. இப்ப ரொம்ப நேரமா சேர்ந்து சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஒரு ஆள் பேசி கேட்டாரு, இல்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும், ஏன் அழுகுறீங்க? அவர் சொன்னாரு, நான் இந்த ஹொலந்த சேர்ந்தவன் அல்ல, என்னுடைய ஒரிஜினல் உண்மையான ஒரு தீவுனு தூணுசுல இருந்தவன் நான், அந்த தீவுனுசத்தான் நான் பிறப்பணமா கொண்டவன், நான் ஏன் அழுகுறேன் என்று சொன்னார். சில வருஷங்களுக்கு முன்னால எங்கட தூணிசியால் உள்ள பெரிய ஒரு ஜாமியா மஸ்தூஜிரைய கத்தீபாக நான் இருந்தேன், முழு குரான பாடமாகிய ஹாபிஸா இருந்தேன். ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரே ஒரு சூரா கூட பாடம் இல்ல, அதை நினைச்சுட்டா நான் அழுகுறேன் என்று சொல்லி அந்த வாலிபர் சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஓரிரு சரித்திரம் அல்ல, ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள். நாங்க 99 போனோம் ஃபிஜி ஐலண்டுக்கு. அப்ப வேலை செய்யற வேலையில அந்த ஃபிஜியில் உள்ள ஒரு ஜமாத் போனாங்க, இன்னும் ஒரு தீவு நியூ கலிடோனியா, ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபிஜிக்கும் நடுவில் உள்ள ஒரு சின்ன ஒரு தீவு, அந்த ஃபிஜியில் இருந்து அந்த ஜமாத் போகுது நியூ கலிடோனியாக்கு. பேச்சு சில முஸ்லிம்கள் சந்திச்சாங்க, சந்திச்சுட்டாங்க, எங்களுக்கு இப்ப டைம் இல்ல, வெள்ளிக்கிழமை வந்தா எங்களை கூப்பிடுங்க, நாங்க வாரோம். போனாங்க வெள்ளிக்கிழமை, என்னமோ ஒரு டென்டோ அல்லது ஹொரோலோ புக் பண்ணி இவங்க என்ன செய்யறாங்க, ஜும்மாத்துல போறாங்க. அங்கிருந்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜும்மா தொழுக வைத்தாங்க. ஜும்மா தொழுது முடிஞ்சதோடு அந்த தீவுல உள்ள ஒரு ஆள் வயசால எழுந்து சொன்னாராம், அல்ஹம்துலில்லாஹ், எங்க இந்த நியூ கலிடோனியா தீவுல நாங்க 40 பிறகு இன்றைக்குதான் முத முதல்ல ஜும்மா தொழுதிக்கிறோம். எல்லாம் வயசாளிகள் தான் இருந்தாங்க. கேட்டாங்க இந்த ஜமாத்தில் உள்ளவங்க, உங்களோட வாலிபர்கள் எல்லாம் எங்க? எங்களோட வாலிபர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பெண்மணிகளை முடிச்சிட்டு கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்க. நாங்க கொஞ்சம் பேர் வெறும் நாங்க என்ன செய்ய, சும்மா முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஜமாத்துல சொன்னவரே நேரடியா என்கிட்ட சொன்னார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இப்படி ஒன்று ரெண்டு சரித்திரம் அல்ல, உலகத்தை போய் பார்த்தா தெரியும் எங்கட முஸ்லிம்களுடைய நிலைமை, எங்கட அரபிகளுடைய நிலைமை, எங்கட பெண்களுடைய நிலைமை, எங்கட வாலிபர்களுடைய நிலைமை. அப்ப இவங்களெல்லாம் யாரு கூட்டிக்கணும் வராது? நபிமார்கள் வரமாட்டாங்க, ரசூல்மார்கள் வரமாட்டாங்க, இவங்களுக்கு போய் யாரு கூப்பிடுறது, இவங்களை போய் யாரு சொல்றது? இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், இதே இந்த டொரண்டோல இந்த கனடாவுல நோன்பு பல வருஷம் பிடிக்காதவங்க சில வாலிபர்கள் இருக்கிறாங்க. பள்ளி பக்கம் வராம காலை முதல் மாலை வரைக்கும் குடி, அதே மாதிரி விபச்சாரம் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும்.
யார் அவங்கள்ட்ட பேசி பேசுறது, அவங்களை யாரு கூட்டிக் கொண்டு வர்றது? நாங்க நினைக்க கூடாது, நான் சொல்லுறேன், நான் குரான் ஊதுறேன், நான் சிக்கிர செய்யறேன், எந்த வேலை முடிஞ்சு இல்ல அப்படி சகாபாக்கள் நினைச்சா நாங்க நீங்க யாரு முஸ்லீம்களாக இருந்திருக்க முடியாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. நாங்க அமல் செய்யறோம், இபாதத் செய்யறோம், வணங்குறோம், அதோட கொஞ்சம் கொஞ்சம் எங்களை நேரங்கள் ஒதுக்கிறது. நாங்க எவ்வளவு படிக்க வேண்டியிருக்குது, எவ்வளவு விஷயங்களை படிக்க வேண்டியிருக்குது, எவ்வளவு விடயங்களை விளங்க வேண்டியிருக்குது, அதே மாதிரி எங்களை சகோதரர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது. அதுக்கு நான் சொல்லல, நீங்க எல்லா குடும்பம் பெண்மிலே எல்லாத்தையும் விட்டுட்டு உடனடியா போங்கன்னு சொல்லல. உங்களுக்கு வேலை வெற்றிகள் இருக்கு, குடும்பம் ஏக்கு, தொழில் ஏக்கு, வியாபாரம் ஏக்கு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நேரங்கள் கிடைக்கும் போது, காலங்கள் கிடைக்கும் போது கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பாதையில வினைக்கிழந்து போனோம்டா. உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுடைய அந்த நிலைமை எங்களுக்கு உண்மையான அந்த தோற்றத்தில் எங்களுக்கு விளங்கும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் அல்ஹம்துலில்லா எங்களை சிலோனுடைய ஜமாத்து வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமா வேலை செஞ்சாங்க. இங்க மூணு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வேலை செஞ்சு இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல நாங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் எங்கட காலத்துல கொஞ்சம் காலத்தை, எங்கட நேரத்துல கொஞ்சம் நேரத்தை, எங்கட பணத்துல கொஞ்சம் பணத்தை செலவழித்து நாங்க அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில வெள்ளிக்கிழமை போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்து வைப்போமா? அந்த உறுதியான நியத்தோட இன்ஷா அல்லாஹ் யாருக்கு வசதி இருக்குதோ அவசரமா மூணு மூணு சில்லா போறதுக்கு யார் யார் தயார், கொஞ்சம் எழுதி பேர்களை சொல்லுங்க பாப்போம் இன்ஷா. மூணு சில்லா அவசரமா அல்லாஹுடைய பாதையில போறது. முழு உலகத்துக்கும் ஜமாத்துகள் போய் கொண்டிருக்குது, முழு உலகத்துடைய ஜமாத்தும் உங்களை கனடாவுக்கு வந்து கொண்டிருக்கு. பிஸ்மில்லா சொல்லுங்க பாப்போம். மூணு சில்லா போறவங்க மாஷா அல்லாஹ் அவங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக.